வேத உச்சரிப்பால் பிரதேச மொழி விசேஷமா பிரதேச மொழியை வைத்து வேத உச்சரிப்பா வேதத்தில் எந்த எழுத்து எந்த பிரதேசத்தில் சிறப்பாக இருந்திருக்கிறதோ அதே எழுத்துதான் அந்தந்த பிரதேசத்து பாஷையிலும் அவர்களுடைய பேச்சிலும் சிறப்பாக இருந்திருக்கிறது என்று தெரிவிப்பதற்காக இவ்வளவும் சொன்னேன். இதிலிருந்தே எல்லா தேசங்களிலும் வேதம் இருந்ததும் தெரிகிறது. நமக்கு நன்றாக தெரிகிற தமிழ் தேசத்தில் வேதம் இல்லாமல் இருந்த காலமே இல்லை என்றும் தெரிகிறது. தமிழ் என்பதிலேயே இல் என்று உட்கார்ந்து கொண்டு நம் பாஷைக்கு பெருமையை தருகிற ரகாரம் வேதத்தின் தலவகார சப்த பிரகாரம் உண்டானதுதான். இப்படி சொல்வது சரியா? அல்லது தமிழிலே ர இருக்கிறதாலும் வடக்கே பாஷைகளில் ஜ இருக்கிறதாலும் தான் அந்தந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் வேதத்திலும் இப்படிப்பட்ட சப்தங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று பணி கொண்டார்கள் என்றால் சரியாயிருக்குமா? ஏற்கனவே பிரதேச மொழிகளில் இருந்ததைத்தான் பிற்பாடு வேதத்திலும் எடுத்துக்கொள்ள இடம் தந்திருப்பார்களோ? அதையேதான் தலைகீழாக மாற்றி வேதத்தில் இருந்த ர சப்தம்தான் தமிழுக்கு முக்கியமாக ஆயிற்று, அதன் ஜ வடக்கத்திக்காரர்களுக்கு முக்கியமாக ஆயிற்று, ப வங்காளிக்கு விசேஷமாக ஆயிற்று என்று சொல்கிறேனா? இதிலே எது சரி? வேத சிக்ஷ விதிதான் பிரதேச பாஷைகளிலும் முக்கியமான ஒலியாக வந்தது என்பதுதான் சரி. ஏனென்றால் பிராதிசாக்கிய விதி ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல, அந்த சாகை அனுஷ்டானத்தில் உள்ள சகல பிரதேசத்திற்கும் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் எங்கேயாவது காஷ்மீரிலோ காமரூபத்திலோ அஸ்ஸாம் ஒரு தலவகார சாக்கா அத்தியாயி அத்தியாயனம் செய்பவன் இருந்தாலும் அவன் மற்றவர்கள் டவும் லவும் சொல்கிற மந்திரங்களில் ழவை தான் சொல்லுவான். ஒரு பிரதேசத்துக்கு என்று இல்லாமல், அதாவது தெலுங்கன் மட்டும் இல்லாமல், கிருஷ்ணயஜுஸில் அத்தியாயனம் பண்ணுகிறவன் எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும், அவன் குஜராத்தில் இருந்தாலும் மகாராஷ்டிரத்தில் இருந்தாலும் வேற எங்கே இருந்தாலும் ட தான் சொல்ல வேண்டும். இப்படியே கன்னடஸ்தன் மட்டுமின்றி ரிக்வேதியாக இருக்கப்பட்ட எவனுமே லகாரம்தான் சொல்ல வேண்டும். குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்று இல்லாமல் பொதுவாக எழுதி வைக்கப்பட்ட பிராதிசாக்கியத்தில் இப்படித்தான் சப்தரூபத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கிறது. ஆகவே ஒரு சாகை எங்கே அதிகமாக அனுஷ்டிக்கப்படுகிறதோ அங்குள்ள பிரதேச பாஷையிலும் இந்த அக்ஷர விசேஷம் நாளடைவில் உண்டாகி விடுகிறது என்றே ஆகிறது. பெரும்பாலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் பௌர்ணமி என்று வருகிற ஒரு மாசத்துக்கு மார்கசீர்ஷி என்று பெயர் வைக்கப்பட்டது. அதைத்தான் நாம் மார்கழி என்கிறோம். என்பது டி ஆகி டி என்பது ந் ஆகிவிட்டது. முதலில் ஷ என்பது ட ஆனது தமிழ் மொழி பண்பின்படியாகும். புருஷன் என்பதை தமிழில் புருடன் என்போம். நகுஷன் என்பதை நகுடன் என்றே கவிதையில் எழுதியிருக்கும். கம்பர் விபீஷணனை வீடனன் என்றுதான் சொல்கிறார். சரி, அதனால் மார்கசீர்ஷி என்பது மார்க சீர்டியாகி நடுவே உள்ள சீர் உதிர்ந்து போனாலும் மார்கடி என்றுதானே நிற்க வேண்டும். ஏன் ரகாரம் வந்து மார்கழி ஆயிற்று என்றால், இதுதான் தமிழ்நாட்டில் பிராச்சீனமாயிருந்த தலவகார சாக்கையின் சிறப்பினால் ஏற்பட்ட விளைவு. இந்த சாகைக்காரன் ர சொல்கிற இடத்திலே கிருஷ்ணயஜுர்வேதிகள் ட சொல்வார்கள் அல்லவா? இந்த பழக்கம் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு இன்னமும் விட்டு போகவில்லை. எப்படி சொல்கிறேன் என்றால், தெலுங்கு தேச வைஷ்ணவர்கள் நம்முடைய தமிழ் திவ்ய பிரபந்தங்களை சொல்லி கோவிலில் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறார்கள். திருப்பதியில் வேங்கடரமண சுவாமிக்கு இப்படி திருப்பாவை அர்ப்பணம் பண்ணப்படுகிறது. அதன் எடுத்த எடுப்பில் மார்கழி திங்கள் என்று வருகிறதல்லவா? இழு என்பது தெலுங்கர்களின் வாயில் வராது. அதனால் மார்கழி அல்லது மார்கழி என்றோ சொல்வதில்லை, மார்கடி திங்கள் என்று டகாரம் போட்டே சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சாமத்தை தாங்கள் யஜுசில் சொல்லும் போது ழ என்பது ட ஆவது அவர்களுக்கே தெரியாமல் இரத்தத்தில் ஊறி வந்திருக்கிறது. அதனால்தான் மார்கழியை மார்கடி என்கிறார்கள்.